மனம் நிலைப்பதை மூளையின் செயல்பாட்டால் சூழ்நிலைகளின் காரணத்தால் வாய் மறைத்து வேறு விதமாய் பேசினாலும் உடலின் ஒட்டுமொத்த உணர்ச்சிகளின் வெளிப்பாடான உடல் மொழி ஒருபோதும் பொய் சொல்வது இல்லை. உடல் ஏன் எப்போதும் தன் வெளிப்பாட்டு மொழியை உண்மையான முறையில் உணர்ச்சிகளை பிரதிபலிக்கிறது? அது ஏன் எதையும் மறைத்து பேசுவதில்லை? காரணம், மனித உடல் ஒரு விசித்திரமான வடிவம். அது அடையாளங்களால் வடிவமைக்கப்பட்டது. ஆசைகளின் வெளிநிலமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் உடல் தன்னுள்ளிருக்கும் உயிரின் தூய்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடிக் கொண்டே இருக்கிறது. அதே நேரம் உடல் உணர்ச்சிகளின் வடிகாலாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உடல் உணர்ச்சிகளின் அடிமை என்று கூட சொல்லலாம். எனவே உடல் அசைவுகளின் வாயிலாக உணர்ச்சிகளை செய்கைகளாக பாவனைகளாக மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரின் உடல் மொழியும் அவர்களின் உணர்ச்சிகளை பிரதிபலித்துக் கொண்டே இருப்பதால் உடல் மொழியை அறிந்து கொண்டு மனித மனதின் உணர்ச்சி நிலைகளை தெளிவாக வரையறுத்துக் கொள்ள முடியும். பார்த்ததும் கை குலுக்குவது வெளிநாட்டு பழக்கம் என்றாலும் எங்கும் பரவி இருக்கும் பழக்கம். மனித உளவியலை ஆராயும் ஆராய்ச்சியாளர்கள் கை குலுக்கும் உடல் மொழியை மூன்று மூன்று வகையாக சொல்கிறார்கள். ஒருவர் உள்ளங்கை தெரிய கை கொடுத்தால் அவர் எளிமையை கடைபிடிக்கிறார். ஒருவர் உள்ளங்கை மேலே நோக்கி உயர்த்தி கொடுப்பது மனிதரின் ஆதிக்க மனப்பாங்கை காட்டுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெரும்பாலும் இந்த முறையைத்தான் பயன்படுத்துகிறார். அதுவே கையை சமமாக கொடுத்து குலுக்குவது மனிதரின் சமத்துவ மனநிலையை காட்டுகிறது. சிரிப்பு மனிதனுக்கு மட்டுமே தெரிந்த மொழி. ஒருவர் உண்மையாக மனதார மகிழ்கிறார்கள் என்றால் முகம் முழுக்க சுருக்கம் விழும், கண்களுக்கு கீழ் இருக்கும் தசைகள் சுருங்கும். சூழலுக்கு ஏற்றாற்போல் சிரிக்கிறார்கள் என்றால் வெறும் உதடு விரியும். மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் சிரித்தால் சின்னதாக உதடு விரிதலாக மட்டும்தான் இருக்கும். காதலில் இருக்கும் பெண் தன் சிரிப்பை அடக்கிக் கொள்வாள். அப்படியும் அவள் ஆசையை உணர வேண்டுமானால் அவள் கையை கவனியுங்கள், அது எதையாவது இறுக்கி பற்றியிருக்கும். பெண்களை பற்றிய முக்கியமான உண்மை, பெண்களால் வெட்கத்தையும் சிரிப்பையும் கட்டுப்படுத்தவே முடியாது. கட்டை விரலை உயர்த்தி காட்டுவது, கட்டை விரலையும் முதல் விரலையும் சேர்த்து அருமை சூப்பர் எனக் காட்டுவது, பார்த்ததும் கைகளை தூக்கி காட்டுவது, முதல் இரண்டு விரல்களை விரித்து வெற்றி எனக் காட்டுவது, இவையெல்லாம் பொதுவான குறியீட்டுச் செய்கைகள். இப்படியான செய்கைகள் செய்யும் போது அவர்களின் முகப்பாவனையை கவனியுங்கள். மூடிய கைகள் மோசமான மனநிலையை காட்டும். கைகளை இறுக்கி மூடிக்கொள்வது, இரண்டு கைகளை சேர்த்து கோர்த்துக் கொள்வது போன்றவை ஒருவர் அந்த சுற்றத்தை தவிர்க்க முடியாமல் அங்கே இருக்கிறார் என்பதை காட்டும். வகுப்பறையில் முன்னே வரச் சொன்னால் இருக்கையில் இருந்து எழும் மாணவன் எழுந்ததும் கைகளை இறுக்கி மூடுவான். பிடிக்காத ஒன்றை வற்புறுத்தும் போது உணர்வை உடல் அப்படித்தான் வெளிக்காட்டும். ஒருவர் தன் இரண்டு கைகளை கோர்த்து கொண்டு நிற்கிறார் என்றால் டென்ஷனில் நிற்கிறார் என்று அர்த்தம்.